Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் கட்லட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க. ரெண்டு முட்டை வேக வச்சி மசிச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சி மசிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பிரெட், பிரெட் கிரம்ஸ், கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் பெப்பர், ஜீரகம் பவுடர், தேவைக்கேற்ப உப்பு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்ச ரெண்டு முட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ஆனியனும் சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்ச பிரெட்டையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஃபுல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதை சின்ன சின்ன பாலா தட்டிக்கலாம். இப்போ பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட்லட் ஷேப்புக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை நான் வந்து பிரெட் கிரம்ஸ்ல வந்து கோட் பண்ணி எடுக்க போறேன். ஒரு முட்டை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை இதுல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி பிளேட்ல மாத்திரலாம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து முட்டையில போட்டுருங்க. போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா முட்டையில பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிரெட் கிரம்ஸ்ல போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பிரெட் கிரம்ஸ் போட்டு கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல நம்மளுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஆயில் இப்போ மீடியம் ஹீட்ல இருக்கு. நம்ம எக் கட்லட்டை பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ நம்மளுடைய எக் கட்லட் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீக்கெண்ட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.